புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கந்தசாமி என்பவர் தற்போது தென்காசி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலராக செயல்பட்டு வருகிறார். முன்பு அவர் பாளையங்கோட்டை வட்டாட்சியராக பணிபுரிந்தவர். சில மாதங்களுக்கு முன்பு சாதிய வன்மத்துடன் பட்டியல் சமூகத்தினரை காக்கா கூட்டம், செருப்பு துடைப்பவர்கள், கூட்டிக் கொடுத்தவர்கள் என அவர் இழிவாக பேசிய ஆடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பட்டியலின சமூகத்தினரை அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியது. அவரது பேச்சு அரசு ஊழியர்களின் பணி நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானது, கிரிமினல் குற்றமும் ஆகும். ஆனால் கந்தசாமி தனது ஜாதி அதிகார அரசியல் பின்புலத்தால் எந்தவித நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் தப்பித்து வருகிறார். அவர் மீது கொடுக்கப்படும் புகார் மனுக்கள் கிடப்பில் போடப்படுகின்றன. பட்டியல் சமூக மக்கள் மீது கடுமையான ஜாதிய வன்மம் பாராட்டும் கந்தசாமி தென்காசி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலராக நியமிக்கப்பட்டிருப்பதும் அதிர்ச்சி அளிக்கின்றது. பட்டியல் சமூகத்தின் மீது இழிவான பார்வையும் சிந்தனையும் கொண்ட அவரை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலராக நியமித்திருப்பதை விட பட்டியல் சமூகத்திற்கு இழைக்கும் அநீதி எதுவும் இல்லை. இதனை புரட்சி பாரதம் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. கந்தசாமி தென்காசி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் பணியிலிருந்து உடனே அப்புறப்படுத்த வேண்டும். பட்டியல் சமூகத்தினரை அவர் இழிவாக பேசிய வகைக்கு அவர் மீது குற்றவியல் நடவடிக்கையும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சி வலியுறுத்துகிறது. வருவாய் துறையில் பணிபுரிந்து வருகிற எஸ் கந்தசாமி என்பவர் தற்போது தென்காசி மாவட்டத்தினுடைய ஆதி திராவிட நலத்துறை அலுவலராக உள்ளார். இவர் பாளையங்கோட்டையினுடைய தாசில்தாராக பணியாற்றிய போது பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பாக அரசு அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் எஸ்டிஎஸ்சி கவுன்சிலில் புகார் உள்ள நபரை ஆதி திராவிட நலத்துறை தென்காசி மாவட்ட ஆதி திராவிட நலத்துறையுடைய அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது. புரட்சி பாரத கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. எனவே அவர் மீது உரிய விசாரணை செய்து பட்டியல் சாதிக்கான வன்கொடுமை தடுப்பதில் நடவடிக்கை எடுக்கும்படி இன்றைய தினம் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக இந்த செய்தியாளர் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ கே நெல்சன், மாவட்ட செயலாளர், புரட்சி பாரத கட்சி. அற்பட்டால் அவருடைய தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடுத்த கட்டமாக முற்றுகை எடுக்கிற போராட்டம் நடைபெறும். விசாரணை வந்து திருநெல்வேலி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்களுக்கு வந்து விசாரணை செய்து அந்த குரல் பதிவை வந்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பின்னு சொல்லி மாநில ஆதரவு எஸ்டிசி கவுன்சில் இருந்து கொடுத்திருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை.